ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம எல்லாருமே என்ன தான் டெய்லியும் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளையே அறியாமல் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம். ஸோ குழம்பாக இருந்தாலும் சரி, கூட்டு பொரியலாக இருந்தாலும் சரி, அதிகமான உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாத்தையும் சூப்பராக சரி பண்ணி நம்ம சமையலை சமாளிக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம குழம்பு செய்யும்போதோ இல்லைனா பொரியல் செய்யும்போதோ பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உப்பு அதிகமாக போயிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கடைசியாக பொரியலில் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது உப்போட லெவல் வந்து நமக்கு நல்லா கம்மியாயிரும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பொரியலோட டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு குழம்புலையும் சேர்த்துக்கலாம். குழம்புல இருக்கிற உப்போட லெவலும் கம்மியாயிரும். நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் குழம்புல காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருவோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது ரொம்ப காரமாக இருக்கும். இந்த காரமான குழம்பு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லோரும் ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டாலும் கூட சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் குழம்புல இருக்க காரத்தை நல்லா குறைச்சிட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாரும் காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. எல்லா குழம்புலையும் நம்மளால் தேங்காய் அரைச்சி சேர்க்க முடியாது இல்லையா? சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை நம்ம குழம்புல பிழிஞ்சு விட்டுட்டோம்னா இந்த குழம்புல இருக்கக்கூடிய காரம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆயிரும். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம குழம்புல இருக்க காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். காரம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இனி வந்து உங்களுக்கு குழம்புல காரம் அதிகமாயிருச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே பாவக்காய் பொரியல், பாவக்காய் சிப்ஸ், பாவக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு பாவக்காயில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பாவக்காயில் செய்கிற வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சாப்பிடுவோம். ஆனால் குட்டீஸ் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா பாவக்காய் வந்து கசக்குன்றதுனால. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் பெரியவங்கள்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாவக்காயில் இருக்க கசப்பை மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறதுன்ற டிப்பை தான் பார்க்க போகிறோம். பாவக்காயை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் சிப்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். சிப்ஸ் போடுறதுக்கு பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உப்பு வந்து எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாவக்காயை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால பாவக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு பாவக்காயை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நான் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியிலேயே பாவக்காயில் இருக்க கசப்பு எல்லாமே இறங்கிரும். பாவக்காயில் இருக்க கசப்பு உங்களுக்கு முழுமையாக போகலைனாலும் கண்டிப்பாக ஒரு 60% அளவுக்கு அது கம்மியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து குழம்பெல்லாம் வைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக தேங்காவை அரைச்சி சேர்ப்போம். ஆனால் எல்லா குழம்புலையும் நம்ம வந்து தேங்காய் சேர்க்க முடியாது. சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக தேங்காய் சேர்க்கவே மாட்டோம். குழம்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ திக்காக வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா பவுடரை அள்ளி அள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்னாகும்னா குழம்பு ஃபுல்லாகவே மசாலா வாடை தான் அடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டே இருக்காது. ஸோ இந்த குழம்பு திக்காகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த பொருளையும் அரைச்சி சேர்க்க வேண்டியதே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன். அதாவது கழனி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அரிசி கழுவும் போது ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே கொட்டிட்டு ரெண்டாவது மூணாவது இருக்கிற தண்ணியை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் நம்ம வந்து குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியில் நமக்கு நிறைய ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அதனால் குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரசம் செய்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். ஸோ இனி வந்து உங்களுக்கு குழம்பு திக்காகணும்னா நீங்கள் தேங்காவோ கடலைமாவோ சேர்க்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற குழம்பு வகைகளுக்கெல்லாம் இந்த குழம்புல புளி வந்து கொஞ்சம் கூட போயிட்டாலே இதை வந்து நம்மளால சாப்பிடவே முடியாது. ரொம்ப புளிப்பாக இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட முடியாமல் நமக்கு குழம்பு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு பொரியலையோ குழம்புலையோ உப்பு கூட குறைய போயிட்டாலோ இல்லைனா காரம் கூடிருச்சுனாலோ கூட அதை எப்படி சரி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் புளி கூடிருச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிற டிப் தான் இது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெல்லம் இருந்துச்சுன்னா இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கங்க. இந்த வெல்லத்தை நம்ம குழம்புல சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்புல இருக்க புளிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு புளிப்பு தெரியாது. நான் இன்னைக்கு வந்து மீன் குழம்புல செஞ்சுருக்கேன். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற எல்லா குழம்புலையுமே நம்ம இதை செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் நம்ம வந்து டெய்லியும் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் நம்ம சமையலில் உப்பு அதிகமாயிரும். கூட்டில் பொரியலெல்லாம் உப்பு அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து குழம்புல உப்பு அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், குழம்புல நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டோம்னா உப்பை சரி பண்ணிக்கலாங்கிறது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியான இன்னொரு மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவே எடுத்திருக்கேன். இந்த மாவில் நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி உப்பு எதுவும் சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து வெறுமனே தண்ணி மட்டும் சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் டைட்டாக பிசைஞ்சாலும் ஓகே தான், லூஸாக பிசைஞ்சாலும் ஓகே தான். இதுக்கு வந்து பக்குவம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நமக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். நம்ம பிசைஞ்ச மாவை நான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து உப்பு அதிகமாக இருக்கிற குழம்புல நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இடையில இடையில லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து இந்த குழம்புல இருக்க உப்பு எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாவை சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்ட்டோ திக்னஸோ உங்களுக்கு மாறவே மாறாது. இதில் இருந்த உப்பு மட்டும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இனி வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன தான் கிச்சனில் ரொம்ப கவனமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூப்பிடுறாங்க, இல்லை வந்து நம்ம அங்கே எங்கன்னு லைட்டாக டைவெர்ட் ஆனாலும் கூட நம்ம சமைச்சிட்டு இருந்ததை பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட அடியிலே ஒட்டிக்கிட்டு நல்லா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். பொரியெல்லாம் அடிபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை யாருமே சாப்பிட முடியாது, நம்ம சமைச்ச அத்தனையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அடிப்பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 4 ஐஸ்கியூப் எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. ஐஸ்கியூப் சேர்த்த உடனே என்ன ஆகும்னா இந்த பாத்திரத்தோட சூடு வந்து அப்படியே கம்மியாயிரும். ஸோ நம்ம பொரியலும் அடுத்தடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப் வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து செஞ்சிடணும். ரொம்ப அடிப்பிடிச்சிருச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்புல உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பொரியலில் உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் கொட்டி கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து வதங்க வதங்க நல்லா சுருங்கி அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்கணுமே தவிர ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. ஸோ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேருங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து உப்பு கூடி போயிடுச்சுன்னா நீங்கள் டென்ஷனாகவே வேண்டாம், ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த வேர்க்கடலையை தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க உப்போட அளவும் நமக்கு குறைஞ்சிரும். நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து சமைக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே குழம்புல அதிகமாக தண்ணி சேர்த்துருவோம். ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும். ஸோ குழம்பு வந்து நல்ல தண்ணியாக இருக்குது, இதை வந்து நம்ம திக்காக்கணுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழம்புல அதிகமாக மசாலா தூளை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. மசாலா தூள் அதிகமாக சேர்க்கும்போது என்ன ஆகும்னா குழம்புல வந்து சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. இந்த மசாலாவோட ஸ்மெல்லு தான் நமக்கு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும், அந்த குழம்பை வந்து சாப்பிடவே முடியாது.
இந்த தண்ணியான குழம்பை நல்லா திக்காக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, இதிலிருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவை நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு தான் குழம்புல சேர்க்கணும், அப்படியே சேர்த்துறாதீங்க. சில சமயங்களில் நமக்கு குழம்பு வந்து கட்டி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.